விஸ்தானா ஓடுறது நாட்டு பொண்ணாங்க இல்லையா? ஓகேங்களா, நாட்டு பொண்ணாங்க வந்து இப்படி தான் இருக்கும். பார்த்தது இந்த வெள்ளை கலரில் பூ மாரி இருக்கும், இப்படி தான் வரும். நான் ஒரு ஒரு மூலிகை இப்போ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள். வாங்க அடுத்தது பார்க்கலாம். புடி ஊட்டி கூண்டு சரிண்ணா, வீடியோ பிடிச்சி ட்ராக் உள்ள போனோட இருக்க எல்லாம் எம்ஆர் ஹர்ப்ஸ் வேர்ல்ட் அவர்களின் ஒரு சிறு முயற்சியில் ரோட்டோர மூலிகைகளின் நன்மைகளை பற்றி நாம் அறிவோம். ரோட்டோர ஒரு சாரி ரெயிலோர ஒரு மூலிகை பயணம். ரோட்டோர மூலிகை என்று அலட்சியம் வேண்டாம். ஏனென்றால் இவைகளை ரோட்டோர மூலிகைகளாக மாற்றியது அறியாமையில்தான். எனவே இதனையும் கண்டுகொள்வோம். டயபெட்டீஸ் என்று ஏதேதோ ஆங்கில டெர்மினாலஜிகளை பற்றி ஆராய்ந்து கொண்டிருப்பதை விட சீந்தில் குடியை பற்றி ஆராய்ந்திருந்தால் இந்நேரம் சர்க்கரை நோயாவது குணமாகியிருக்கும். சொர்க்கத்தில் கிடைக்கும் மலர் பாரிஜாதம் என்பதுதான் தமிழில் பவள மல்லி. இன்று இதன் நிலைமை ரோட்டோரம். அதை எடுத்துட்டு நான் சொல்லேன், இதை பாருங்க, ஜூம் பண்ணிடுங்க கேமரா. இதான் மூக்கராட்டை கீரை. ஓகேங்களா, மருந்து. மூக்கிரட்டை என்பது புனர்நவா, அதாவது உடலில் ஏதேனும் பாகங்கள் செயல் இழந்திருந்தாலும் அதனை மீண்டும் புதுப்பிக்கும் ஆற்றலை உடைய மூலிகையே இது. இதுனா நல்ல விளக்கெண்ணெய் இருப்பாங்களா அந்த செடி, ஆமணக்கு. ஆமணக்கு, ஆமணக்கில் இருந்து எடுக்கும் எண்ணெய் பல நன்மைகளை உடையது. சுளுக்கெடுப்பதற்கும் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற வியாதிகளுக்கும், நம் வயிற்றினில் தடவி படுத்தால் ஜீரணக் கோளாறுகள் மற்றும் வயிறு வலி போன்ற பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஆற்றலை உடையது. அது வந்து இந்த செடி தும்பை. தேல் பாம்பு கொட்டினால் தும்பை இலை சாறு தான் வைத்தியமே. மஞ்சள் கலர் பூ இருக்குல்ல, ஆமா அது வந்து தும்பை. அதான் பாருங்க, வெள்ளைக்காரன் பாணியில் ஆன்டிஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் சைட்டோடாக்சிக் ப்ராப்பர்ட்டிகளை உடையது தான் தும்பை. வைத்தால் இங்க் கலராக மாறும் பழத்தை நாம் அறிந்திருப்போம். சீந்தில் கொடியின் பழமும் இங்கு பழமும் அருகனில் காட்சி. சீந்தில் கொடியாது, ஆ சீந்தில் கொடியோட பழம் இது, பார்த்துங்க. சாப்பிடலாம் பழம், ஆ சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். கழுவிட்டு இந்த பழத்தை கழுவிட்டு சாப்பிடணும் பார்த்தீங்களா. சீந்தில் கொடி பழம் நம்மளுக்கு ஒன்றா, இந்த பழத்தை பறிச்சுட்டு கழுவி சாப்பிடலாம். ஆமாம், இப்போ வெள்ளை கலரில் பூ இருக்கும், தூக்குது ஜுரத்துக்கு. ஜுரத்துக்கு இந்த இலைய, ஜுரத்துக்கு வந்து இலைய இலையை இந்த பூவெல்லாம் கொதிக்க வச்சு குடித்தா ஜுரத்துக்கு நல்லது. மூலிகை இருக்க பார்க்கலாம் தானே, மிளகா தண்ணி கீரை நெல் அதெல்லாம் நாட்டு மஞ்சள் கரசலாங்க, நாட்டு மஞ்சள் கரசலம், மஞ்சள் கரசலாணி பூ இப்படிதான் வரும். பல மூலிகைகள் அடங்கிய அபூர்வ இடம் இது. பொடுதலை. பொடுதலை என்பது தலையில் உள்ள பொடுகை போக்கக்கூடிய அரிய வகை ஒரு மூலிகை தான். இதனை தலைமுடி வளர்ச்சிக்கும் பயன்படுத்தலாம். காணா வாழைக்கீரை. எல்லா இடங்களிலும் குளங்கள், கால்வாய்கள், வயல்வெளிகளில் எல்லா இடங்களிலும் காணக்கூடிய ஒரு அரிய வகை கீரை. இந்த காணா வாழைக்கீரையை கைப்பிடி அளவு எடுத்து முருங்கை பூவுடன் பருப்பு சேர்த்து கூட்டு வைத்து நெய் கலந்து சாதத்துடன் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தாது விருத்தியாகும், உடலில் நல்ல இரத்தம் உற்பத்தியாகும்.
ஊமத்தை செடிகளில் கருப்பு அல்லது நீல நிற ஊமத்தை வகை இது. இந்த ஊமத்தை செடி பெரும்பாலும் பூச்சி விரட்டியாக விவசாயிகளால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இங்கே சர்க்கரை வேம்பு உள்ளது. இனிப்பும் துவர்ப்பும் கலந்த ஒரு சுவையில் இருக்கும். இந்த இலையை நாம் பறித்து நெல்லிக்கை அளவு தினமும் சாப்பிட்டு வந்தால் 3 நாளிலேயே கிட்னி ஸ்டோன்ஸ் கரையும் ஒரு அற்புதமும். இந்த மூலிகைக்கு ஒரு ஆற்றல் உண்டு. வெள்ளை ஜீனி என்னும் இனிப்பு சுவைக்கு மாற்றாக மூலிகைகளில் இந்த சர்க்கரை வேம்பை நாம் பயன்படுத்தலாம். இதன் கூட அதிமதுரமும் சர்க்கரை துளசியும் பொடியாக்கி சேர்த்தால் இது ஒரு மூலிகை இனிப்பாகவும் இருக்கும். பிரம்ம தண்டு. படைக்கும் ஆற்றல் உடைய பிரம்மா என்பதைப் போல உடலை புதுப்பிக்கும் ஒரு ஆற்றலை உடைய இந்த மூலிகையை. இது உடலில் உள்ள புண்கள் மற்றும் உடலில் ஏற்படக்கூடிய ரணங்களை ஆற்றும் தன்மையை உடையது. இதனை முறையாக பயன்படுத்துவதும் ஒரு தேவையாக உள்ளது. வெள்ளை கரிசலாங்கண்ணி. கொலஸ்ட்ரலை குறைக்க, லிவரை சரி செய்ய, சளி இருமலை சரி செய்ய, தலைமுடி ஸ்கின் கேர் செயல்களை உடையது இந்த கரிசலாங்கண்ணி. சட்டென்று பாம்பு கடி தேல் கடிக்கு இதோ தும்பை. கல் வாழை. சாக்கடையும் சுத்தப்படுத்தும் ஒரு அரிய வகை செடிதான் இது. ஆலமரம் அரச மரம். இது அரச மரம். இது ஆலமரமா? இல்லை, கீழே தாளிக்கீரை. இதுதான் மற்ற மாதிரி இதில். ஆமாம் ஆமாம், இதுதான் ஃபஸ்ட். இதுதான் இதுதான் ஒரிஜினல். ஓகே ஓகே. இது மருந்தா? பிபி இது தாளி தாளி. ஆமாம், தாளிக்கீரை. செம்மொழி எது? சாதா மொழி. இது செம்மொழி சிறப்பாக இருக்கு. இப்போ இந்த நடுவில் இருக்கு காம்பு சிவப்பா இருக்கு. சிவப்பா இருக்குல்ல செம்முள்ளி. செம்முள்ளி சாதா முள்ளி. இது சாதா முள்ளி. முள்ளி எதுக்கு யூஸ்? சீதளத்தெல்லாம் சரி பண்ணும். சீதளம் அப்படியா? எங்க மேல இருக்கும் பாருங்க காய் கொத்து கொத்தா. கேள் கொடுத்து இதுவா? ஆ, தேல் தேல் கொடுக்கு. தேல் கொடுக்குன்னு சரி. இதெல்லாம் ரோட்லயே பாக்குறது தான், ஆனா இதுவும் மூலிகை தான். மூலிகை தான். தேல் கொடுக்கை. தேல் கொடுக்குன்னு சொல்லிட்டு சரி. செருப்படையா? செருப்படையா? செருப்படை. இது செருப்படை. பெரு செருப்படைன்னு சொல்லுவாங்க இது. ஆமா, பெரு செருப்படை பாலவன நோயின்னு சொல்லிட்டு அதுக்கு யூஸ் ஆகும். இது குளிர் தாமரைன்னு சொல்லிட்டு. வெங்காய தாமரை வேற, குளிர் தாமரை வேற. வெங்காய தாமரை வந்து செடி பே. வெண் தாமரை இல்லை, குளிர். வெங்காய தாமரை வேற, குளிர் தாமரை வேற. குளிர் தாமரை. குளிர் தாமரை. ஓ, இதானா? பயன் இது என்ன? என்ன குளிர்ச்சி ஆகுறது? எண்ணெயில போட்டு காய்ச்சலாம். வேற ஆயில யூஸ் பண்ணலாம் குளிர்ச்சி. வேற ஆயில யூஸ் பண்ணலாம் குளிர்ச்சி ஆகும். எண்ணெயில போட்டு காய்ச்சி இது பண்ணா கீழே வந்து இது பிச்சு ஏத்தணும். ஓகே. இதை பிரித்து எடுத்துகிட்டு இந்த பூ முட்டா பண்ணும். சரி சார். இது பேர் வந்து குளிர் தாமரை சொல்லுவாங்க. இது இவ்வளோ இருக்குது எங்க? இது தண்ணி கிடையாது. இது தண்ணி கிடையாது. லைட்டாக தண்ணி தண்ணி மேலே அப்படி வரும். அது எடு. வெளிக்காது கீரை. தங்கத்துக்கு மூலிகை. வெளிக்காது கீரை. வெளிக்காது கீரை. காது கீரையா? தங்க சத்து மூலிகை. தங்க சத்து மூலிகை. வெளிக்காது கீரை. தங்க சத்து இருக்கு. இருக்கலாமா? ஆனா இங்க தங்கம் கிடக்குது ரோட்ல. தங்கம் ரோட்டினில் கிடக்கின்றது என்பது உண்மைதான். ஆம், நமக்கு அருகில் உள்ள மூலிகைகளை நாம் பயன்படுத்துவதுதான் நமக்கு நன்மை. என்ன பண்றீங்க இது சாரா? ஆமா சார், இதுல இருந்து மூலிகை சார் எடுத்துட்டு சங்கு பஸ் மாட்டுக்கு. சங்கு பஸ் மாட்டேன். இது என்ன மூலிகை? ஆகாய தாமரை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே எடுக்கும்போது காமிச்சு பார்த்தீங்களா? அந்த இதை க்ளீனாக கழுவி அழிச்சு நல்லா இது பண்ணி சார் எடுக்கணும். சார் எடுத்து இதுவும் அதே மாதிரி சார் எடுக்கணும். புரியும். அது அதே மாதிரி சார் எடுக்கணும். அதை ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம பஸ் ஃபோன் பண்ணணும். ஓ, பஸ்
சங்குபஸ்மம். அது ஒண்ணா போய் process இருக்கு பெருசு. ஆ என்ன process? சங்குபஸ்மம் விட்டு. இப்போ ডেইলি வர்க்க உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்குமா? நிறைய அரைக்கிறது இது மாதிரி மூலிகை. இந்த மாதிரி சாரை எடுத்து குடம் போறது. ரெடி போடுறது. அதே மாதிரி ஆவரம் பூ வசம்பா.